إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن خير الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير தூணின் ஜிவான் படித்தவனாகி அல்லாவுக்கே புகழ் அனைத்தும். அவனுடைய இறுதி தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் நல்விஷயத்திற்காக ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்று எனக்கு உங்கள் மத்தியில் பேசுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு நோன்புடைய சட்டங்கள். அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை அருள்மொழி பொழியக்கூடிய மாதமாக இறக்கியுள்ளான். இந்த மாதத்தை அடையக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இறையருளை கொள்ளையடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த நோன்பு என்றால் மாதத்தினுடைய அடிப்படை என்ன என்று பார்க்கும் போது அம்சத இப்படி தொழுகையை கட்டாயமாக கட்டளையிட்டு நபி ஸல்லல்லாஹு
நோன்பினுடைய முக்கிய நோக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிட்டுள்ளார்கள். இந்த நோன்பினுடைய பயனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் போது, நோன்பானது பாவங்களிலிருந்து கழிக்கின்ற கேடயமாகும் என்று கூறியுள்ளார்கள். யார் நோன்பாளியாக இருக்கிறாரோ அவர் கெட்ட தீயவாக்கி பேச வேண்டாம் என்றும் முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இனி இந்த நோன்பாளிகளுடைய பயனுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா, சொர்க்கத்துல ரையான் என்று ஒரு சொர்க்கத்தை வந்து தயார் செய்து உள்ளான். இந்த ரையான் என்ற வாசலில் நோன்பாளிகளை தவிர வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ரையான் என்ற வாசலை நோன்பாளிகளுக்கு மட்டுமே தயார் செய்து கொள்ளக்கூடிய அல்லாஹ் இதனை இந்த நோன்பின் மூலம் வேறு என்ன பயனை வந்து நமக்கு சொல்லிக்க முடியும் என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நோன்பினுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கும் போது, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 184வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு சிறந்தது என்று கூறியுள்ளார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பினுடைய சிறப்பை பற்றி கூறும் போது, மாமன் அப்துன் யஸூமு யௌமன் ஃபி ஸபீலில்லாஹ் இல்லா வஅதல்லாஹு பிதாலிகல் யௌம் வஜஹஹு அனில் நார் ஸபீன ஹரீஃபா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70,000 ஆண்டுகள் நரகத்தில் இருந்து பாதுகாப்பான் என்று கூறியுள்ளார்கள். உணவை உண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
திறக்கும் போதே பெருந்தமிழத்தை வைத்து துறக்கட்டும். அது அவரிடம் இல்லை என்றால் தண்ணீரை வைத்து ஒன்று துறக்கட்டும். ஏனெனில் தண்ணீர் பரிசுத்தப்படுத்தக்கூடியதாகும் என்று கூறியுள்ளார்கள். இந்த நோன்பு திறக்கும் போது நாம் என்ன துவா ஓத வேண்டும் என்று பார்த்தால், இன்றைய காலகட்ட மக்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹு மலக்கு சொந்து ஒபிக்கு ஆமந்து வாழைக்கு தவக்கொழுத்து வாழ ரிஸ்கிக்கு அப்தர்த்து என்று துபாவை ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை அல்லாஹுடைய தூதரும் காட்டி தரவே இல்லை. மாறாக நோன்பு திறக்கும் போது என்ன கூற வேண்டும் என்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தஹபல் நமௌ வ தப்தலில் உருகு வ தபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். தாகம் தனித்தது, நலவுகள் நனைந்தன, அல்லாஹ் நாளிலே கூலியம் கிடைத்துவிடும் என்றே கூற வேண்டும். ஆனால் இன்றே பள்ளி வாசல்களில் நோன்பு திறப்பதற்கு முன்பு கூச்சலமும் குழப்பமும் அதிகமாய் கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை விட்டுவிட்டு மனமுடிகை இறைவனுடன் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, இந்த நோன்புனா என்ன, இந்த நோன்பினுடைய பயன் என்ன, இந்த நோன்பு வந்து எப்ப குடிக்கணும், இந்த நோன்பு துறக்கும் போது என்ன சொல்லணும், நோன்பு வைக்கும் போது என்ன நியர் வைக்கணும்னு பார்த்தோம். அல்லாஹ் வந்து இந்த புனிதமிக்க இந்த நோன்பை வந்து சிலருக்கு வந்து சலுகை அளித்திருக்கான். அவங்க யாரெல்லாம் அப்படி பார்க்கும் போது, மாதவிடாய் பெண்கள், இந்த மாதவிடாய் பெண்கள் வந்து அந்த அவளுடைய மாதவிடாய் முடிந்த பிறகு தூய்மை அடைந்து அந்த நோன்பை வந்து மற்ற நாட்களில் பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவருடைய தூதரும் கட்டளையிட்டுள்ளார்கள். அதே போல அந்த விடுபட்ட நோன்பை மட்டும்தான் பிடிக்க வேண்டும். அந்த மாதவிடை காலத்தில் அவர்கள் விடுபட்ட தொழுகையை மறுபடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதுக்கப்புறம் அந்த நோன்பு வந்து